திருக்கேயை செங்கோட்டையன் அவர்கள் துவக்கி வைக்கிறார். இது போன்ற மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணுகின்ற ஒரு உண்மையிலேயே
இந்த அரசு இந்த மருத்துவமனை நடத்தி இந்த அத்தனை பேருக்கும் உறுதுணையாக என்றைக்கு இருக்கும் என்பதை நான் நேரத்தில் சாதாரண காரியம் அல்ல, கடினமான உழைப்பின் காரணமாக எங்கள் வளர்ச்சி இன்றைக்கு எட்டியிருக்கிறார்கள். இமயத்தின் சிகரத்தை எட்டுவதைப் போல மருத்துவத்துறையில் ஒரு சிகரத்தை எட்டுகின்ற அளவுக்கு இவர் உருவாக்கி இருப்பது உண்மையை காணும் போது மருத்துவர்களை வல்லுநர் அத்தனை பேரும் இன்றைக்கு நெஞ்சார மனதார பாராட்டின் அளவுக்கு பாராட்டுதலை பெற்றிருக்கிற ஒரு மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஆளுநராக இருக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் நெஞ்சங்களிலும் இன்றைக்கு மனம் பொங்க மகிழ்ச்சியோடு எல்லோருடைய உள்ளங்களிலும் அளவுக்கு வாழ்த்துக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதை காணுகின்ற போது இன்றைக்கு உயிரும் உயிரோடு என்ற முறையும் மற்றொரு உயிரோடு வளர்க்கின்ற முறையும் அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக்கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் அதில் முழு பங்குகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதை வளர்ந்து விடுகிற போது தங்களுடைய செல்வத்தை பெருக்கிறோடு மட்டுமல்ல இங்கே வருகிறது எங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கிற அவர்கள் அத்தனை பேருக்கு ஓடான கோடி நன்றி பண்ணி வளர்ச்சி என்பது எட்டாம் இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் நல்லாட்சியும் என்றைக்கும் இருக்கும் என்பதை நேரத்தை குறித்து காட்டி உங்களுக்கு எந்த பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முழுமையாக அந்த பணிகளை நிறைவேற்றி காட்டுவதை நான் நேரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த கட்டிடத்தை பொழுதுபோடு இங்கே வழங்கியிருக்கிறார்கள். யார் ஒரு கட்டிடத்தை மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு ஒப்படைக்கிறார்கள், அவர் எப்படி வாழ்த்துக்கள் சொல்கிறார்களோ அதை பொறுத்து தான் உடைய சிறப்பும் இருக்கும். ஆகவே நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களோடு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்தேன். இவர்கள் நான்கு பேரும் இன்றைக்கு சிறப்பான முறையில் மருத்துவத்துறையில் தங்களுக்கு ஒரு முத்திரையை பதித்து இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். அவருக்கும் இந்த அரசின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு நன்றி வணக்கம்.